அந்த சார்ஜ் பிளேட்னா என்ன அர்த்தம் அந்த பிளேட் மேல அதிக நம்பர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள பிளேட் சார்ஜே ஆகாத பிளேட்டுக்கு பக்கத்துல போய் இருந்துச்சுன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்னா இன்னொரு பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்னொரு பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணும் காரணம் என்ன டியூ டு பாருங்க பிரின்சிபல் ஆஃப் த கெபாசிட்டர் கன்சிடர் பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டல் பிளேட்யே ஏன் ஒரு ப்ளேட் எடுத்துக்கிறோம் அந்த பிளேட்ல என்ன இருக்கு சார்ஜ் அதிகமா இருக்கு என்ன சார்ஜ் அதிகமா இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு அண்ட் பிளேஸ்ட் அன்சார்ஜ் பிளேட் பி க்ளோஸ் டு இட் அதுக்கு பக்கத்திலே பின்னு ஒரு ப்ளேட் இருக்கு அந்த பிளேட்டுக்கு பிளேட்ல என்ன இருக்கு எந்த சார்ஜும் இல்லாம இருக்கு பக்கத்துல வைக்கும் போது டியூ டு த இண்டக்ஷன் த க்ளோசர் ஃபேஸ் ஆஃப் த பி அக்வயர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இந்த பிளேட்னாவே எப்பவுமே ஒரு சார்ஜ் கண்டக்டர்னாவே அது எலக்ட்ரிகலி நியூட்ரலா இருக்கும் இப்படி நம்ம இன்டியூஸ் பண்ணும்போது சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்துல ஒரு அன்சார்ஜ் பிளேட்டை வைக்கும் போது அந்த பிளேட்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் யாரை நோக்கி யாரை அட்ராக்ட் பண்ணும் நெகட்டிவ் சார்ஜ் அப்ப ப்ளேட் பி ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் எந்த முகமா ஏ ஏ ய பார்த்து அதிக நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகும் அக்குமுலேட் ஆகிரும் இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆன் ப்ளேட் பிளேட் பி டென் டு ரெடியூஸ் த பொட்டன்சியல் ஆஃப் பிளேட் ஏ இப்ப நெகட்டிவ் சார்ஜ் இந்த பிளேட் பி ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல ரிடியூஸ் பண்ணிருது யாரோட பொட்டன்ஷியல ரிடியூஸ் பண்ணுது இப்போ ஜீரோ பாசிட்டிவ் போர் வோல்ட் இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு பொட்டன்ஷியல் ஹையா இருந்துச்சு ரைட்டா எப்ப ஃபர்ஸ்ட் அன்சார்ஜ் பிளேட் சார்ஜ் பிளேட் அவ பொட்டன்ஷியல் ஹை இத பக்கத்துல கொண்டு வரும்போது இது என்ன பண்ணுது இதுல பாசிட்டிவ் எத்தனை பாசிட்டிவ் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோராயமா பத்து பாசிட்டிவ் இருக்குன்னா இந்த ப்ளேட் பி ல பக்கத்துல வைக்கும் போது ஒரு அஞ்சு பாசிட்டிவ் வருது அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அஞ்சு பாசிட்டிவ் வருது அப்ப மொத்தம் பத்து பாசிட்டிவ் இங்கிட்டு சாரி பிளேட் பி ல நெகட்டிவ் பத்து நெகட்டிவ் அப்ப அஞ்சு அஞ்சு நெகட்டிவ் வருது ஃபர்ஸ்ட் பிளேட் பி ல நெக்ஸ்ட் அஞ்சு நெகட்டிவ் வருது அப்படின்னா மொத்தம் பத்து நெகட்டிவ் இங்கிட்டு பத்து பாசிட்டிவ் ரெண்டையும் கூட்டினா ஜீரோ ஆயிரும் ரைட்டா அப்ப என்ன சொல்றோம் இந்த பிளேட் பி ல இருக்கிற சார்ஜ் இன்டியூஸ் ஆன சார்ஜ் எதை ரெடியூஸ் பண்ணுது பொட்டன்சியலை ரெடியூஸ் பண்ணுது அப்ப பொட்டன்சியலை ரெடியூஸ் பண்ணுச்சுன்னா

அஞ்சு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பத்து பாசிட்டிவ் அஞ்சு நெகட்டிவ் வெறும் அஞ்சு தான் டிஃபரன்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பத்து பாசிட்டிவ் எட்டு நெகட்டிவ் இப்போ டிஃபரன்ஸ் ஆவுறது ரெண்டு இப்போ இப்படி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் குறஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா சி இஸ் இன்வெஸ்ட்லி ப்ரொபோஷன் டு பி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் குறஞ்சினா யார் இன்க்ரீஸ் ஆகும் கெப்பாசிட்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ரைட் அதை தான் நம்ம என்ன ஒர்க் இருக்கோம் ஒயிட் இஸ் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் த கண்டக்டர் இன்க்ரீஸ் வெண்ட் எர்த் கண்டெக்டர் வெட் எர்த் கண்டெக்டர் கண்டெக்டர் இஸ் பிளேஸ் நியர் ரீட் இதுதான் அதுக்கு முக்கியமான காரணம் ஓகே பாசிட்டிவ் பண்ணும்போது இந்த எத் பண்றதுக்கு அர்த்தம் என்ன என்னேட் பி பண்ணும்போது அப்படிங்கறத சொல்லணும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த இதை தூக்கிட்டோம்னா நெகட்டிவ் என்ன ஆகும் ஒன்னு பாசிட்டிவ் பத்து பாசிட்டிவ் தான் இருக்கு ஆனா மெட்டல் பிளேட் பியை பொறுத்தளவுல ஒரு சைடு பாசிட்டிவ்க்கு போல நெகட்டிவ் அலைன் ஆயிருக்கு இன்னொரு சைடு என்ன இருக்கு நம்ம கையை எடுத்துக்கோங்க உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம கையை எடுத்துங்க கையை எடுத்து இந்த கை கும்பிடுற மாதிரி வச்சுக்கோங்க அதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கங்க பத்து பாசிட்டிவ் ரைட் ஹேண்ட் சைடோட இந்த உள்ள எத்தனை நெகட்டிவ் பத்து நெகட்டிவ் இருக்குன்னா இதுல நம்மளோட அந்த அவுட்டர் மோஸ்ட் அந்த கை உள்ளங்கை இல்லாம அடுத்து இந்த பின்னாடி இருக்க பத்தியெல்லாம் கை அதுக்கு பின்புறம் கையோட பின்புறம் அந்த கையோட பின்புறத்துல இங்க பத்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா எந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு பத்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடோட பின்புறம் எத்தனை நெகட்டிவ் எத்தனை பாசிட்டிவ் இருக்கும் பத்து பாசிட்டிவ் இருக்கும் அப்ப இத நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா பின்புறத்தை என்ன பண்றேன் கிரௌண்ட் பண்ணோம்னா இந்த பத்து பாசிட்டிவ் அலைன் ஆயிருக்குல்ல கையோட பின்புறம் அது எல்லாம் எங்க ஓடிடும் கிரவுண்டுக்கு ஓடிடும் கிரவுண்டுக்கு ஓடிட்டா இப்ப பியூரா பாருங்க இது பத்து பாசிட்டிவ் இருக்கு லெப்ட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடோட சைடு எவ்வளவு இருக்கு பத்து நெகட்டிவ் இருக்கு அப்ப டோட்டலா பொட்டன்சியல் என்ன ஆகிடுச்சு குறைஞ்சிருச்சு

Thank you.